தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். உங்கள் தொகுப்போடு சிறப்பு பரிசு தொகை ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை முதல்வர் அவர்கள் இன்று தொடங்கி வைக்கிறார். உங்கள் சிறப்பு பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பு கடந்த டிசம்பர் 22 வெளியிடப்பட்டது. அதில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 ரூபாய் போனஸாக வழங்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்திருந்தார். பொங்கல் ரொக்க பரிசுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் உலர் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய், 2 அடி நீள கரும்பு துண்டு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் 2,91,54 நியாய விலை அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது. வருகிற திங்கட்கிழமை முதல் நியாய விலை கடைகளில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்போடு 1000 ரூபாயை பொதுமக்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பை 10 பேருக்கு வழங்கி முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்காக 1980 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 ரூபாய் ரொக்கம், இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.